அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதற்கான விடையை தான் இந்த பதிவு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு மார்னிங் தான் நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் அதில் பார்க்கல, 22 பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான விடையை இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விடையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கேளுங்க. சைனா வந்து இப்போ ஒரு முக்கியமான மெட்டீரியலை உருவாக்கியிருக்காங்க, மெட்டா மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி சைனீஸால் ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட ஒரு போர்மானத்தை உருவாக்க முடியுமா? கூடவே அந்த போர்மானத்தோட எடையை குறைக்க முடியும். இது போன்ற பல அம்சங்கள் கொண்ட ஒரு மெட்டீரியலாக அது பார்க்கப்படுது. கூடவே சைனா வந்து இப்போ நிறைய ஸ்பேஸ் ஜாமஸை அருணாச்சல் பிரதேஷ் அந்த எல்லையில் போய் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. சைனா குறிப்பிட்டு அருணாச்சல் பிரதேஷில் அது நிறுத்த காரணம் என்ன? காரணம் சைனாவோட அந்த அருணாச்சல் பிரதேஷில் அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் தான். கிட்டத்தட்ட 47 பில்லியன் செலவு பண்ணி ஜி ஜின்பிங் அவர்கள் நேரடியாக ஒரு உத்தரவு தெரிவிச்சிருப்பார். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு முக்கியமான ரயில்வே ப்ராஜெக்ட் சைனீஸ் பண்ண போகிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ்னா அருணாச்சல் பிரதேஷோட எல்லையில் சைனா பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மமான ஸ்டோரி இருக்குது. அதை மட்டும் சைனா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் ப்ராஜெக்ட் சைனாவால் ரொம்ப ஈஸியாகவே அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது சைனாவோட அந்த மாகாணத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவோட எல்லைக்கு அவங்களால ஈஸியாக வர முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கூடிய விரைவில் நீங்கள் லைட்ஸ் ஆஃபில் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேள்விக்குள்ளே போயிடலாம். நிறைய நம்பர்கள் கேள்வி கேட்டீங்க, ஸோ நான் ஒன்று கேட்குறேன், யாரையும் கோச்சிக்காதீங்க, யாரும் ஃபஸ்ட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல ஜேகே, வென் இந்தியா டெவலப் இன் எக்கனாமிக், அதே மாதிரி ரோஷன் நாராயணன், அவரும் விச் ஆர் த வேஸ்ட் டு டெவலப் ஏ எக்கனாமிக், எல்லாருமே பொருளாதாரத்தை பற்றி கேட்டிருக்கீங்க, எக்கனாமிக் பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு நம்ம எக்கனாமிக் அது ரொம்ப ரொம்ப ஒரு நம் நாட்டுக்கு முக்கியமான விஷயம் தான். முடிந்த அளவுக்கு நம்ம நாட்டில் உள்நாட்டை தயாரிக்க பொருளை நம்ம இந்திய மக்கள் பயன்படுத்தினாலே போதும், இந்தியோட பொருளாதாரம் இங்கேயே போயிடும். டிஃபென்ஸ் சம்மந்தமான ஆயுதங்கள் நம்ம வேறு கண்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்கிறத விடவே நாம் வரப்போகும் நாட்கள் நம்ம தயாரிக்கப்பட்ட இந்தியன்ஸால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை நாம் நிறைய நாடுகள்கிட்ட விற்கணும். ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் இன்றைக்கு இருக்கும் அந்த அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்கன்னா அந்த ஆயுதத்தோட அந்த சேல்ஸ் தான். அதிகமான ஆயுதங்களை அவங்களால முடிந்தவருக்கும் அவங்க பல கண்ட்ரீஸ்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க நிறைய காசு பார்த்துருக்காங்க. ஸோ வரப்போகும் நாட்கள் நிச்சயமாக இந்தியன்ஸான நாம் நிறைய ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ண தான் போகிறோம். அதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள்லாம் ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற பல முக்கியமான நாடுகள்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். இந்தோனேஷியா இன்னும் ஆன் ப்ராசஸ் தான், ஆனால் ஃபிலிப்பைன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்க போகிறாங்க நம்மக்கிட்ட. ஓகே, அடுத்த கேள்வி, யூஎஸ்ஏ ஆர் ரஷ்யா, இந்த கண்ட்ரினா நம்ம இந்தியாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும், விஜய் அவர்கள் கேட்டிருக்கார். யூஎஸ்ஏ ரஷ்யா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக இந்தியாவை வந்து ஒரு பக்கம் அமெரிக்கன்ஸாலையும் விட்டுத்தர முடியாது, ரஷ்யன்ஸாலையும் விட்டுத்தர முடியாது. அதுதான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ரஷ்யன்ஸுக்கு நிச்சயமாக இந்தியாவோட உதவி தேவை. அதே மாதிரி ஏஷியாவில் அமெரிக்கா வந்து தங்களோட அந்த நட்பை நிரூபிக்க இந்தியன்ஸான நம்மளை இன்றைக்குமே அவங்க விட்டு தர மாட்டாங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. நிச்சயமாக அமெரிக்கா ரஷ்யா இந்தியாவை இன்றைக்குமே விட்டு தர மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. 3 Gorges Dam ரீசன்ட் கண்டிஷன் என்னது? 3 Gorges Dam அந்த டேமோட மேக்ஸிமம் லெவலே 176 மீட்டர். பட் இப்போ அந்த டேம் வந்து கிட்டத்தட்ட 166 மீட்டர் ரீச் பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கு இருக்கும் அந்த டேம் இந்த விதமான சேதாரமும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சதீஷ் எஸ்கே, ப்ரோ இந்தியன் ஆர்மி பவர் அண்ட் எக்கனாமிக் எல்லாத்தையும் அமெரிக்காவை விடவே பீட் பண்ண முடியுமா? 2045 நிச்சயமாக நம்ம நாடு பீட் பண்ண தான் போதும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் அமெரிக்கா ரஷ்யன்ஸ் கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இந்தியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னதுன்னா நம்ம நாட்டோட விஞ்ஞானிகள் அவங்களோட திறமை மட்டும்தான். எனக்கு இன்றைக்குமே நம்ம இந்தியாவோட DRDO மற்றும் அந்த திறமை மேலே நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பல யூனிக்கான ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா ரஷ்யன்ஸ் கிட்டே இல்லாத ஒரு ஆயுதங்களை நம்ம இந்தியன்ஸோட நாம உருவாக்கியிருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் டார்பீடோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஷௌரிய மிசைலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏவுகணைலாம் நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கிட்டையும் பார்க்க முடியாது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சூப்பர் சோனிக் மிசைல் வந்து பிரம்மோஸ் தான். ஸோ பல யூனிக்கான ஆயுதங்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், பல விஷயத்தை கொஞ்சம் லோ பட்ஜெட் செய்கிறதா இருக்கட்டும், அது இன்றைக்குமே இந்தியாவை அடிச்சிக்க முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், அமெரிக்காவை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இந்தியா நிச்சயமாக வளர்ச்சி அடைய தான் போகுது 2045. மைக்கேல், ப்ரோ லைவ் எப்போ வருவீங்க? லைவ் கூடிய விரைவில் வரும்ப்பா, 150,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணலை. ஸோ அது வந்த பிறகு நாங்கள் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். மைக்கேல் தர்ஷன், ப்ரோ நீங்கள் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மச்சும் உங்கள் நேம் சொல்லுவீங்களா? நிச்சயமாக நாங்கள் எங்கள் நேம் சொல்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறோம். நானும் சரி, எங்கள் ஃப்ரெண்டும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட் அவர் எடிட் பண்ணுவார், நான் வந்து கண்டென்ட் எடுப்பேன். கண்டென்ட் வாய்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, ஃப்ரெண்ட் அவர் தான் சேனலோட ஸ்டார்ட் பண்ணர், அவர் தான் நான் வந்து கண்டென்ட் ஆரம்பித்தேன். இப்போ ரெண்டு பேருமே இணைந்து தான் இப்போ ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே யார், நாங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் எல்லாத்தையும் நாங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது. வேறு இதுவும் இல்லைங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஏறின பிறகு நாங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறோம். ஹரி கேஷவா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கமெண்டர், ஏன்னா இப்போவுமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒரு நபர். அவர் சுக்காய் 57 vs F-35 கம்பாரிஷன் பற்றி சொல்லுங்கள்.
ஓகே கூடியவரை நாங்கள் வீடியோ போடுறோம். அதுக்கு இரண்டுமே ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னா ரெண்டுமே ஒரு ஒரு பாயிண்ட்டில் பல இடத்துல ஃபெயிலியர் பார்த்துருக்காங்க. பட் ரஷ்யா விசஸ் அமெரிக்கான்னு பார்க்கும்போது F-35 வந்து பல இடத்துல ஆல் வெதர் போருமானம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதனால் அத்தனை வெதர்லேயும் வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. பட் F-35 பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் Sukhoi-57 நிறைய இடத்துல ஃபெயிலியர் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இவர் வழியில் இந்த இரண்டு போர்மானங்கள் மட்டும்தான் ஒரு நம்பகமான ஐந்தாம் தலைமுறை போர்மானம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக நான் சைனீஸை ஒத்துக்க மாட்டேன். சைனோட J-20லாம் ஒரு போர்மானமே இல்லை, ஜஸ்ட்டு காப்பி கேட் தான். அதெல்லாம் நவீன் சங்கர் இவரும் நம்ம சேனலோட ரெகுலர் கமெண்டர், இப்போவுமே நல்லா கமெண்ட் பண்ணுவார். இந்திய நேவிக்கு தேர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இம்பார்ட்டண்ட்டா இல்லாட்டி சப்மரீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா ப்ரோ? நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கே அந்த மலக்கா ஜலசந்தி அந்த மாதிரி இடத்துல வந்து சைனீஸ் ஏதாவது நம்மளை ஸ்ட்ரோக் பண்ண நினச்சா, அதாவது பிளாக் பண்ண நினச்சா, நிச்சயமாக நம்மக்கிட்ட ஒரு நல்ல விமானப்படை இருக்குது. அந்த விமானப்படையை பயன்படுத்த ஒரு நல்ல ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது அந்த போர்மனத்தை தாங்கக்கூடிய கப்பல்கள் நம்மளுக்கு அவசியமானது. ஒரு சம்மரினை விடவே ஒரு நாட்டுக்கு அந்த போர்மனத்தை தாங்கக்கூடிய அந்த கப்பல்கள் தான் அவசியம். அதன் காரணமாக தான் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் யூஎஸ்எஸ் நிமிச் போன்ற பிரம்மாண்டமான கப்பலை பயன்படுத்தி உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காங்க. முகமத் ரைஃபட், தலை எப்போ தலை ஃபேஸை காட்டி வீடியோ பண்ணுவீங்க, ஒன் டைம் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா? தரிசனம் கிடைக்கிற அளவுக்குலாம் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை, ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. வி ஹேவ் சம் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி நியூஸை சொல்கிறதுக்கு, மற்றபடி இது இல்லை. பார்க்கலாம் கூடியவரை நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம். விக்னேஷ் தர்மராஜ், இந்தியன் நேவி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஷிப்ஸ் அண்ட் நேவி பவர் பற்றி சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ அதை பற்றி பேசலாம். சஞ்சய் கிரே, ப்ரோ ஒரு சம்மரின் பற்றி ஃபுல் நியூஸ் போடுங்க. ஓகே, சம்மரினை பற்றி நிறைய கேட்குறீங்க. இந்தியாவில் இத்தனை சம்மரின் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கேட்டிருப்பார். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 சம்மரின் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 சம்மரின் இல்லாமல் இன்னும் ஒரு 5 அணுசக்தியில் இயங்கக்கூடிய சம்மரின் நம்ம பண்ணுறதுக்கான திட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. பட் அதில் இப்போது வெற்றிகரமாக நம்ம 2 மட்டும்தான் நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய சம்மரின்ஸ் வந்து ஆன் ப்ராசஸ், அதாவது வர வேண்டியது இருக்குது. நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட வர ஏற்கனவே ஒரு ஒப்புதலில் ஈடுபட போகிறோம். அதை பற்றின செய்தி நம்ம லைட்ஸ் ஆஃபில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு தெய்வீகன், ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ரஷ்யா ரீசென்ட்லி ஆஃபர்ட் SU-57 அண்ட் T-14 ஃபார் தி இந்தியா வித் ஃபுல் டாட் வில் கிவ் ஃபார் இட். சாரி ப்ரோ, எங்களுக்கு அது தெரியல, அந்த நியூஸை நான் கேள்விப்படலை. நிச்சயம் நான் கேள்விப்பட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். அடுத்த நபர் சுதா, சுதா இந்தியா ஹைப்பர்சோனிக் அண்ட் அம்கா ஃபைட்டர் பற்றி அப்டேட் சொல்லுங்கள். ஓகே, ஹைப்பர்சோனிக்கோட ஃபேஸ் 2 டெஸ்ட் வந்து நம்ம கூடிய விரைவில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு DRDO இப்போ அறிவிச்சிருக்காங்க. 2021 எண்டில் நம்ம அதை பண்ணி முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட 2024 அந்த டைமில் வந்து இந்தியன் சேனல் நம்மக்கிட்ட நிறைய சம்பரன்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய ஹைப்பர்சோனிக் சம்மந்தமான ஆயுதங்களும் இருக்க தான் போகுது. ஸோ அதுக்கான அப்டேட் நிறைய ஒன்றும் வர வேண்டியது இருக்குது, வந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு சேனலை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நந்தா குமார் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, ஸோ நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன் பாருங்க. சீனாவின் ஆதரவு இல்லாமல் இந்தியாவால் யுனைடட் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக முடியாதா? நிரந்தர உறுப்பினராக முடியாதா? நிச்சயமாக முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சீனாவோட இந்த ஒரு செயல் வந்து நம்மளை தடுக்குதுன்னா அந்த வீட்டோ பவர், சைனா வந்து ஒரு நிரந்தர உறுப்பினர், ஸோ சைனீஸ் கிட்ட அந்த வீட்டோ பவர் இருக்குது. அந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி ஒரு வாட்டி நம்ம இந்தியாவை உள்ளே வர வைக்காமல் பண்ணுறாங்க. இந்தியா நடத்திய மலபார் நேவி எக்ஸைஸால் சீனாவுக்கு ஏற்படும் சிக்கல்கள், நிச்சயமாக சீனா கடுப்பாக இருப்பாங்க, அந்த ஒரே ஒரு ஆன்சர் தான், அதை தாண்டி இதுவும் இல்லைப்பா. அடுத்த கேள்வி, இந்தியா ரஷ்யாவுக்கு ரீப்ளேஸ் ஆக ஃப்ரான்ஸை பார்க்குமா? பிகாஸ் ரஷ்யா ரீசென்ட்லி மேட் ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான் ஈவன் ஸ்ட்ராங்கர் தேன் சைனா. ஒரு சின்ன திருத்தம், ரஷ்யன்ஸ் இன்றைக்குமே சைனீஸை கூட நம்புவாங்க, ஆனால் பாகிஸ்தானை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. அவங்க இரண்டு நபர்களும், அதாவது ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு பேருமே இணைந்து இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டது உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் உடனே நல்ல நட்பான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பல முக்கியமான ஆயுதத்தை கொடுக்க இன்றைக்கி இருக்கும் ரஷ்யன்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சுருந்தா இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. அதே நேரத்தில் ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்களா ரஷ்யா விடவே? இது நல்ல கேள்வி. ஃப்ரான்ஸ் அந்த நாடு வந்து அமெரிக்கா ரஷ்யா விடவே அடுத்த ஒரு மிகப்பெரிய நண்பனாக இந்தியன் சார் நம்மளுக்கு மாறின்னு வராங்க. நிறைய சப்மரீன்ஸ் ஆன ஒப்பந்தம் நம்ம ஃப்ரான்ஸ் கூட ஈடுபட போகிறோம். அதை மட்டும் இல்லாமல் பல போர்மானத்தையும் நம்ம கூட சேர்ந்து இணைந்து தயாரிக்க போகிறோம். ஸோ ஃப்ரான்ஸ் மற்றும் இந்தியா அந்த நட்பு இன்றைக்குமே ஒரு மாறாத நட்பாக இருக்க போகுது. துருக்கி மற்றும் உக்ரைன் ரிலேஷன்ஷிப் அகேன்ஸ்ட் ரஷ்யா, அது நான் தனியாக ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். ஒய் இந்தியா டிட் நாட் ஹெல்ப் அர்மீனியா? ஒரே விஷயந்தாங்க, இந்தியா வந்து அர்மீனியாக்கு உதவி செய்யாமல் இருக்க ஒரு காரணம் ரஷ்யா. ரஷ்யாவோட தலையீடு இருக்கும்போது நிச்சயமாக இந்தியாவால் டேரெக்டாக இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யாவோட ஆயுதங்களை நம்பி தான் இந்தியா வந்து இப்போது இருக்காங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செந்தில்குமார், டிஃபென்ஸ் இந்தியா சீக்ரெட் வெப்பன் ப்ராஜெக்ட்ஸ் இஃப் எனி? நிச்சயமாக இந்தியாவோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் நாங்கள் பேசுகிறோம், பட் எல்லா ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பேச முடியாதுல்ல இந்த மாதிரி நேரத்தில், அது எதிரிக்கு நாமளே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். டிஃபென்ஸ் டாபிக் வந்தால் போடலாம், பட் சீக்ரெட் வெப்பன்லாம் நம்ம நாட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சீக்ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான
திறனை நம்ம யார்கிட்டையும் ரிவீல் பண்ணாமல் இருப்போம். ஸோ அது சீக்ரெட்டாக இருக்கட்டும், பல ஆயுதத்தை இந்தியாவோட டிஆர்டிஓ அஃபிஷியலாக அங்கே பப்ளிக்காக சொல்லும் போது நம்ம அதை ஷேர் பண்ணலாம். நாகேந்திர பிரசாத், ஆனால் நீங்கள் யார் சப்போர்ட்டர் ஆனால் பிஜேபியா இல்லை காங்கிரஸா சொல்லுங்கள் ப்ரோ. பிஜேபி காங்கிரஸ் லைட் ஆஃப் யார் சப்போர்ட்டர், இது ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான கேள்வி, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். லைட்ஸ் ஆஃப் இன்றைக்குமே டிஃபென்ஸ் சம்மந்தமான டாபிக் பேசுகிறதா இருக்கட்டும், குளோபல் நியூஸ் பேசும்போது நாங்கள் அதிகமாக ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நிச்சயமாக பிஜேபி பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா, பட் பிஜேபியோட ஆக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பிஜேபி வந்து குளோபல் அளவில் அவங்க எடுக்கிற அந்த சில ஒரு சில முடிவுகள் வந்து பழைய பார்ட்டியை விடவே கொஞ்சம் போல்டாக அங்கே எடுக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா மற்றும் சீனா இந்த எல்லை பிரச்சனையில் பல முக்கியமான முடிவுகளை தைரியமாக போல்டாக எடுத்த ஒரு கவர்மெண்ட் வந்து பிஜேபி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வந்து நிறைய உதவிகள் செய்ய மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதன் காரணமாக தான் பிஜேபி எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். பட் இந்தியா அந்த ஒரு நாடாக பார்க்கும்போது பிஜேபி இஸ் ஓகே, பிகாஸ் அவங்க எடுத்த பல தைரியமான முடிவுகள் இந்த கட்சியுமே எடுக்க தயக்கப்பட்டாங்க. ஆனால் பிஜேபியாக இருந்தாங்கன்னா டேரெக்டாக போய் எல்லா ஆப்ரேஷனும் போய் பண்ணுவாங்க. இந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம இந்தியோட இராணுவம் சிறப்பாக செயல்பட தான் போகிறாங்க. பட் ஒரு சில முக்கியமான முடிவுகள் அந்த டிப்ளமாட் ரிலேஷன்ஷிப்லாம் நான் நிறைய படிக்கிறேன், கேட்கும் போது நிறைய விஷயத்த நம்ம நாடோட இப்போ இருக்க ப்ரெசன்ட் பார்ட்டியை வந்து கொஞ்சம் தைரியமாக பண்ணுறாங்க. மற்றபடி ஃபுல் சப்போர்ட்டர்லாம் நான் இந்த கட்சிக்கும் நாங்கள் கிடையாது. டென்ஸ் அருண் அவர் மூணு கேள்வி கேட்டிருக்காரு. ஹவு கேன் இந்தியா கவுண்டர் த சீனா, இந்தியா ஹவு கேன் கெட் த அக்ஷய் சீன், இந்தியா ஹவு கேன் கெட் தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கான விடையே நாங்கள் சேனலில் ரெண்டு பதிவாகவே நாங்கள் போட்டிருக்கோம். அக்ஷய் சீனை கைப்பற்றுறது எப்படி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுறது எப்படி, அது சொல்கிறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்தியா சீனா கவுண்டர் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வட்டி பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் லைட்ஸ் ஆஃப் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கான விடையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்வி சத்யமூர்த்தி, எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் இவிஎம் இல்லாமல், அதாவது எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷின், அதுதான் அதை பற்றி தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷினில் பல குழப்பங்கள் இருக்கிறதா பல எக்ஸ்பர்ட்ஸும் நம்புகிறாங்க. பட் இப்போது இருக்க டெக்னாலஜியில் அதை தான் எல்லாருமே நம்பியிருக்காங்க, அதை தான் அதை வச்சு தான் கொஞ்சம் ரிசல்ட்டை சீக்கிரமாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பட் பார்க்கலாம், எனக்கு அதில் எந்த நியூஸும் ரொம்ப ஃபெமிலியர்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் குளோபல் நியூஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக குளோபல் டிஃபென்ஸ் அப்டேட்லாம் நாங்கள் கொடுப்போம். பட் வரப்போகும் நாட்கள் நிச்சயமாக நம்ம இந்தியாவை பற்றியும் நம்ம நாட்டில் இருக்க பல அரசியல்கள் பற்றியும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆஸ் எ யங்ஸ்டராக நம்ம பேசி தான் ஆகணும், நம்ம பேசினா மட்டும்தான் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஓகே, அவ்வளோதான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு இத்தனை பேர் தான் கேட்பீங்க, நம்ம என்ன பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனலாக இல்லை. பட் நம்ம சேனல் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய்ஹின் சைனிங் ஆஃப் சேனல். நன்றி. நாளைக்கு சீனா பற்றி பல உண்மைகளோட ஒரு பதிவு வரப்போது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் வெயிட், லைட்ஸ் ஆஃப் குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர், ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இப்படி நீங்கள் லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம குடும்பத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.